மங்களூருவில் ஆட்டோ வெடி விபத்து எதிரொலியாக தமிழகத்திலும் எல்லைப்பகுதி பாதுகாப்பை அதிகரிக்க கூறி தமிழ்நாடு டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மைச்செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்கள் செய்த முரளி கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் முரளி, தமிழக டிஜிபியின் உத்தரவு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கர்நாடக மாநிலத்தில் குக்கர் குண்டு வெடிப்பு தொடர்பாக கர்நாடகா தமிழகம் எல்லை பகுதிகளில் தீவிர வாகன சோதனை ஈடுபட வேண்டும் என தமிழக டிஜிபி அவர்கள் தற்பொழுது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். நேற்று கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ஆட்டோ வெடித்து சிதறிய நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக கர்நாடக டிஜிபியும் ஒரு முக்கிய தகவலை பகிர்ந்திருக்கிறார். கர்நாடகாவின் கடலோர பகுதியில் அமைந்துள்ள மங்களூருவில் நேற்று மாலை ஒரு ஆட்டோவில் திடீரென வெடித்து சிதறியிருக்கிறது. இந்த சம்பவம் எப்படி நடந்தது தொடர்பாக அனைத்து தரப்பு போலீசாரும் விசாரணை மேற்கொண்ட நிலையில் தற்பொழுது கர்நாடக மாநில டிஜிபி அவர்கள் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். இந்த விபத்தானது வேண்டுமென்றே செய்யப்பட்டது எனவும், இந்த சம்பவத்தில் ஏற்கனவே ஓட்டுநரும் பயணி ஒருவரும் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இதனால் அந்த இடத்தில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருவதாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் போலீசார் அங்கு அதிகமாக குவிக்கப்பட்ட சூழ்நிலையில் குக்கர் வெடித்து சிதறியதாகவும், இது பயங்கரவாத செயல் என்றும் இணையதளத்தில் இந்த தகவல் பரவியிருந்த சூழ்நிலையில் இந்த நிலையில் அந்த கர்நாடக மாநில டிஜிபியும் இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் இந்த சம்பவம் உறுதியாகி இருக்கிறது, எதிர்பாராத விதமாக நடந்த விபத்து இல்லை எனவும், கடுமையான சேதத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு நடந்த இந்த பயங்கரவாத செயல், இந்த விவகாரத்தில் கர்நாடக மாநில போலீசார் மத்திய அமைப்புடன் இணைந்து இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவம் காரணமாக அந்த இடத்தில் நேற்று முதலே பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. ஏற்கனவே கோவையில் கார் குண்டு வெடிப்பு தொடர்பாக தமிழகம் முழுவதும் தீவிர பாதுகாப்பு ஏற்படும், அதே போன்று என்ஐஏ அதிகாரிகள் தமிழகம் முழுவதும் 43 இடங்கள் சோதனை நடத்தினார்கள். இந்த நிலையில் நேற்று கர்நாடக மாநிலத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே தமிழகம் முழுவதும் மீண்டும் இது போன்ற ஒரு சோதனை நடத்த வேண்டும் என தமிழக டிஜிபி அவர்கள் தற்போது இந்த உத்தரவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார்கள். தகவலுக்கு நன்றி முரளி.